புதிய தலைமுறையின் ஆறுவரை இன்றில் செய்திகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். தரகர் சுகேஷ் சந்திரசேகர் கைது செய்யப்பட்ட வழக்கில் டிடிவி தினகரனிடம் விசாரணை நடத்த டெல்லி காவல்துறையினர் சென்னைக்கு வருகின்றனர். தங்களுடன் சுகேஷ் சந்திரசேகரையும் விசாரணைக்காக அழைத்து வரக்கூடும் என தெரிகிறது. இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டெல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சசிகலாவுடனான ஆலோசனைக்கு பிறகே துணை பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வது குறித்து முடிவெடுப்பேன் என டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் கட்சி நடவடிக்கைகளில் இருந்து நேற்றே தாம் ஒதுங்கிவிட்டதாகவும் தன்னையும் தம் குடும்பத்தையும் ஒதுக்கியது குறித்து தாம் வருத்தப்படவில்லை எனவும் அவர் கூறினார். கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றவில்லை எனில் அமைச்சர்கள் தொண்டர்களின் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என டிடிவி தினகரன் எச்சரித்துள்ளார். மேலும் இதுவரை தனக்கு ஆதரவளித்த கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் ட்விட்டரில் தினகரன் பதிவிட்டுள்ளார். தினகரனை கட்சியில் இருந்து ஒதுக்கி வைக்க எடுக்கப்பட்டிருக்கும் முடிவு தாங்கள் நடத்தி வரும் தர்ம யுத்தத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி என ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டி காத்து வளர்த்த அதிமுகவை மக்கள் இயக்கமாக தொடர்ந்து நடத்த அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்ட விவகாரம் பற்றி ஓ பன்னீர்செல்வம் அளித்த பேட்டியை தாம் வழிமுடிவதாக சட்டப்பேரவை உறுப்பினர் செம்மலை தெரிவித்துள்ளார். மேலும் டிடிவி தினகரனை பற்றி புதிதாக கருத்து ஏதும் தாம் தெரிவிக்க விரும்பவில்லை என்றும் சென்னையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்துக்கு பிறகு அவர் கூறினார். அதிமுக அம்மா அணியினர் தெரிவிக்கும் நேரத்தில் இரு அணிகளும் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறும் என ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த பொன்னையன் கூறியுள்ளார். இது தொடர்பாக எதிர்த்தரப்பில் அமைக்கப்பட்ட குழுவினர் அழைக்கும்போது பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கட்சியின் நலன் கருதி இரு அணிகளும் இணைவதை வரவேற்பதாக டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். கட்சி தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவை ஏற்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கேபிள் டிவி சந்தா தொகை செலுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் உருவாக்கியுள்ள செல்பேசி செயலியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிமுகம் செய்து வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு கேபிள் டிவி நிறுவனம் உருவாக்கியுள்ள இந்த செயலியை அவர் தொடங்கி வைத்தார். ஜிஎஸ்டி கூட்டத்தில் பங்கேற்கும்படி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வரும் 23ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் ஜிஎஸ்டி குறித்த விளக்கக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் இந்த அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. டெல்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகளை முதலமைச்சர் சந்திக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதான எதிர்க்கட்சியினரான தங்களையே சந்திக்க மறுத்த முதலமைச்சர் விவசாயிகளை எங்கே அழைத்து பேசப்போகிறார் என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமைகளில் பெட்ரோல் பங்குகளை மூடினால் விற்பனை நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. அத்தியாவசிய சேவை பராமரிப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 14 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் பெட்ரோல் பங்குகள் மூடப்படும் என முகவர்கள் அறிவித்திருந்தனர். அதிமுக அரசு மக்கள் நலனில் கவனம் செலுத்தவில்லை எனவும் ஆட்சியிலும் கட்சியிலும் ஏற்பட்டுள்ள பிளவை சரி செய்யவே ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துவதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் தமிழக அரசுக்கு துளியும் கவனம் இல்லை என்றும் அவர் புகார் தெரிவித்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை காலை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து ஒதுங்கிவிட்டதாக டிடிவி தினகரன் கூறிவிட்ட சூழலில் இரு அணிகளும் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஓ பி எஸ் அணி ஆதரவு எம்பி எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை காலை நடைபெறவுள்ளது. டிடிவி தினகரனை விலக்கி வைக்கும் திட்டத்தின் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதாக அதிமுக அம்மானியின் நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் நாஞ்சில் சம்பத்தின் குற்றச்சாட்டு தவறு என்றும் அதிமுக அணிகள் அவர்களாகவே விலகுகிறார்கள், அவர்களாகவே இணைகிறார்கள் என்றும் பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை விளக்கம் அளித்துள்ளார். அதிமுகவில் நிலவும் குழப்பங்களுக்கு மத்திய அரசின் தலையீடே காரணம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிவந்தி ஆதித்தனாரின் 4வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் திருமாவளவன் இவ்வாறு கூறினார்.
அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் மத்திய அரசின் தலையீடு இருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். சிவந்தி ஆதித்தனாரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திருநாவுக்கரசர் இவ்வாறு தெரிவித்தார். அதிமுகவில் நடைபெறும் பிரச்சினைகளுக்கு பாரதிய ஜனதாவோ மத்திய அரசோ காரணம் இல்லை என்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா என்ற மாபெரும் தலைவரை பெரிதும் மதிப்பதாகவும் அவரது தலைமையில் தமிழக மக்கள் தேர்வு செய்த அரசு நீடித்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் தமிழகத்தில் எதுவும் நடக்காது என்ற சிந்தனை உருவாகியிருப்பது நல்ல விஷயம்தான் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிற கட்சிகளில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சினைக்கும் பாரதிய ஜனதா காரணமல்ல என்றும் அவர் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தங்கும் சிறுதாவூர் பங்களா அருகே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பங்களாவிற்கு பின்புறம் உள்ள இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வண்டிகளுடன் வீரர்கள் நிகழ்வடத்திற்கு விரைந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் டிடிவி தினகரன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யும் நடைமுறையை சென்னை எடும்பூர் நீதிமன்றம் மே மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. முன்னதாக இன்று காலை விசாரணைக்காக நீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் ஆஜரான நிலையில் விசாரணையை நீதிபதி பிற்பகலுக்கு ஒத்திவைத்தார். பின்னர் பிற்பகலிலும் டிடிவி தினகரன் விசாரணைக்கு ஆஜரானார். அந்நிய செலாவணி மோசடி வழக்கு விசாரணைக்காக சென்னை எடும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராக டிடிவி தினகரன் வந்தபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நீதிமன்றத்தில் தினகரன் ஆஜரான நிலையில் வெளியே கூடிய கூட்டத்தினர் ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டு முன்னேற முயன்றனர். அவர்களை தடுத்த காவல்துறையினர் ஊடக சபாநாயகர் தனபாலை நேரில் சந்தித்து திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் அரை மணி நேரம் காத்திருந்த தங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழைத்து பார்க்கவில்லை என குறை கூறினார். தமிழகம், கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள கோகுளம் நிதி நிறுவனத்தின் 100க்கும் மேற்பட்ட கடைகளில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சென்னையில் 36 இடங்களிலும் கோவையில் 5 இடங்களிலும் கேரளாவில் 29 இடங்களிலும் வருமான வரி சோதனை நடைபெற்றது. 1968ஆம் ஆண்டு சென்னை மயிலாப்பூரில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என்று புகார் எழுந்தது. ஆளுநர் பதவி விவகாரத்தில் கூடுதல் பொறுப்பு என்பது எவ்வாறு நிரந்தர நியமனமாகும் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தமிழகத்திற்கு நிரந்தர ஆளுநர் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சரியான தீர்ப்பா என வினவியிருக்கிறார். தமிழக அரசில் குற்றப்புலனாய்வு பிரிவு கண்காணிப்பாளராக இருந்த சுதாகர் சென்னை புளியந்தோப்பு துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜெயலலிதா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தபோதும் அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் பாதுகாப்பு அதிகாரியாக சுதாகர் செயல்பட்டார். அறுவரை இன்றில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சென்னையில் அதிகரித்து வரும் வெப்பத்தின் தாக்கம் ஓரளவு குறைய வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடற்காற்று வீச தொடங்கியிருப்பதால் இனிவரும் நாட்களில் வெப்பம் சிறிதளவு குறையும் என்றும் வெப்பச்சலனம் காரணமாக சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் டெல்லியில் அவசரமாக கூடியது. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. காஷ்மீர் நிலவரம், பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அத்வானி உள்ளிட்டோர் மீது மீண்டும் விசாரணை குறித்த உத்தரவு ஆகியவை பற்றி ஆலோசிக்கப்பட்டது. வாக்குப்பதிவு ஒப்புகை சீட்டு இயந்திரங்களை வாங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடப்பதாகவும் குறிப்பிட்ட கட்சிக்கே வாக்குகள் பதிவாகும் வண்ணம் இயந்திரங்களில் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. பிரதமர் நரேந்திரமோடி அடுத்த மாதம் இலங்கைக்கு பயணம் செய்கிறார். மே மாதம் 2வது வாரத்தில் மோடியின் இலங்கை பயணம் அமையும் என இலங்கை நீதித்துறை அமைச்சர் விஜயதாசா ராஜபக்ச கூறியுள்ளார். ஐநாவால் இலங்கையில் கொண்டாடப்படும் புத்த பூர்ணிமா நிகழ்ச்சியில் மோடி பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அத்வானி உமாபாரதி மீதான குற்றச்சாட்டை சிபிஐ மீண்டும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் பி சி கோஷ் மற்றும் நாரிமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அத்வானி, உமாபாரதி, முரளி மனோகர் ஜோஷி மீதான குற்றச்சாட்டை மீண்டும் விசாரிக்க நீதிபதிகள் அனுமதி வழங்கினர். குடியரசுத் தலைவர் பதவிக்கான பரிசீலனையில் இருந்து அத்வானியை நீக்கும் நோக்கத்துடன் சிபிஐ மூலம் அவருக்கு எதிராக நீதிமன்ற உத்தரவை பிரதமர் மோடி பெற்றிருப்பதாக ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் ரீதியாக திட்டமிட்டு அத்வானியை பிரதமர் மோடி சிக்க வைத்திருப்பதாகவும் லாலு விமர்சித்துள்ளார்.
கர்நாடக மாநிலம் குல்பர்காவில் சமையல் எண்ணெய் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. டேங்கர் லாரி கவிழ்ந்து கிடந்த நிலையில் அதில் இருந்த சமையல் எண்ணெயை பொதுமக்கள் போட்டி ஓட்டி எடுத்துச் சென்றனர். அப்போது லாரியை இயக்கி வந்தவர்கள் மற்றும் காவலர் ஒருவர் மக்களை விரட்டியடித்தனர். தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். அரசின் அனைத்து புலனாய்வு அமைப்புகளும் துறைகளும் தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ராமர் கோவில் கட்டும் பணிக்காக தனது உயிரை தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் உமாபாரதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக மன்னிப்பு கோரப்போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக தன்னை பதவி விலகச் சொல்ல காங்கிரஸ் கட்சிக்கு அருகதை கிடையாது என்றும் உமாபாரதி விமர்சித்துள்ளார். உச்சநீதிமன்றம் அனுமதித்துள்ள நிலையில் உமாபாரதி பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ள காங்கிரஸ் தலைவர் பிரமோத் திவாரி, பாபர் மசூதி வழக்கில் நீதி கிடைக்காமல் இருக்க பாரதிய ஜனதா எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்திருப்பதாக கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் 6 ஊர்களின் பெயர்களை சீனா மாற்றி அமைத்துள்ளது. தங்கள் நாட்டு பாரம்பரியப்படி பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளதாக சீன உள்விவகாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையில் எந்த தவறும் இல்லை என்றும் சீனா விளக்கமளித்துள்ளது. தங்களுக்கு சொந்தமான அருணாச்சல பிரதேசத்தை இந்தியா ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக சீனா பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டி வருகிறது. ஆதார் அட்டை விவரங்களை திருடிய 8 இணையதளங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டை ஆணையம் டெல்லி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை விவரம் மிகவும் பாதுகாப்பானவை என மத்திய அரசு தெரிவித்த நிலையில் அதன் விவரங்கள் திருடப்படுவதாக புகார் எழுந்துள்ளன. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று சற்று குறைந்திருக்கிறது. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 1 ரூபாய் குறைந்து 2826 ரூபாயாகவும், ஒரு சவரன் 24 ரூபாய் இறங்கி 22608 ரூபாயாகவும் இருக்கிறது. வெள்ளி 1 கிராம் 50 காசு குறைந்து 45 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. கடந்த 5 வர்த்தக நாட்களில் முதல் முறையாக இன்று மும்பை மற்றும் தேசிய பங்குச் சந்தைகள் உயர்வுடன் வணிகத்தை முடித்தன. சென்செக்ஸ் 17 புள்ளிகள் உயர்ந்து 29,336 ஆனது. நிப்டி 2 புள்ளிகள் அதிகரித்து 9,103 நிறைவடைந்தது. தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவு பெய்யும் என்ற தகவல் பங்கு வணிகத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. மகாத்மா காந்தியின் படம் இடம்பெற்ற தபால் தலைகள் சாதனை அளவாக 4 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. 1948 ஆண்டில் எடுக்கப்பட்ட காந்தி புகைப்படத்தை கொண்ட இந்த தபால் தலையை பிரிட்டனைச் சேர்ந்த ஸ்டான்லி கிப்பன்ஸ் என்ற நிறுவனம் 4 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. பாகுபலி படம் மூலம் கிடைத்த பெயரையும் புகழையும் வைத்து அரசியலில் தனம் பதிக்கும் எண்ணம் எதுவும் இல்லை என்றும் பாகுபலி பட புகழ் பிரபாஸ் தெரிவித்துள்ளார். அரசியல் ஆசை தமக்கு கிடையாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். பாகுபலி போன்று இனி ஒரு படத்தில் நடிப்பது அவ்வளவு எளிதல்ல என்றும் நடிகர் பிரபாஸ் தெரிவித்திருக்கிறார். பாலிவுட் நடிகர் சல்மான்கானின் டியூப்லைட் திரைப்படத்தின் முதல் போஸ்டர் வெளியாகியுள்ளது. பிரபல இயக்குநர் கபீர்கான் இயக்கத்தில் ராணுவ வீரராக நடித்துள்ள இந்த திரைப்படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. வரும் ஜூன் மாதம் 23 தேதி படம் வெளியாகிறது. இந்த திரைப்படத்தில் முதன்முறையாக சல்மான்கான் ராணுவ வீரராக நடிக்கிறார். அமிதாப், சல்மான்கான் போன்ற பிரபல நடிகர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளர்களாக உள்ள நிலையில் கமல்ஹாசனும் இதே பாதையில் பயணிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது கமல் சபாஷ் நாயுடு படத்தில் நடத்தி வருகிறார். இதை முடித்துக் கொடுத்த பின்பு டிவி தொகுப்பாளர் பணியை ஏற்பார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்லாமியர்களின் அதிகாலை தொழுகை தூக்கத்தை கெடுப்பதாக டுவிட்டரில் பதிவிட்டு சர்ச்சையில் சிக்கிய பாலிவுட் பாடகர் சோனு நிகம் செய்தியாளர் சந்திப்பின் போதே மொட்டையடித்தார். பிரபல பாலிவுட் நடிகர் சோனு நிகம் இஸ்லாமியர்களின் அதிகாலை தொழுகை ஒளிபரப்பில் ஒழிப்பது தூக்கத்தை கெடுப்பதாகவும் இது ஒரு கட்டாய மதத்திணிப்பு எனவும் டுவிட்டரில் பதிவிட்டார். மத்திய பிரதேச மாநிலம் ராணிப்பூரில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 உயிரிழந்தனர். பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ அருகிலிருந்த கடைகளுக்கு மளமளவென பரவியது. தகவலறிந்து தீயணைப்பு படையினர் உடனடியாக அங்கு சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. நடப்பாண்டில் போதிய மழை பெய்யும் என்ற தகவலால் ரிசர்வ் வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. பேங்க் ஆப் அமெரிக்கா மெரில்லிஞ்ச் நிறுவன ஆய்வில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. மழைப்பொழிவு நன்றாக இருந்தால் அதன் அடிப்படையில் தானிய உற்பத்தி அதிகரித்து விலைவாசி குறையும் என்றும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசிஎஸ் நிறுவனத்தின் பங்குகள் விலை இன்று வர்த்தக தொடக்கத்தில் 2% மேல் குறைந்தது. அந்நிறுவனத்தின் காலாண்டு நிதி அறிக்கை முடிவுகள் சாதகமாக இல்லாததால் பங்குகள் விலை சரிந்ததாக நிபுணர்கள் தெரிவித்தனர். கடந்த நிதியாண்டின் கடைசி காலாண்டில் டிசிஎஸ் நிகர லாபம் 6,608 கோடி ரூபாயாக குறைந்தது.
பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சாம்சங் கேலக்சி S8 மற்றும் கேலக்சி S8 Plus இந்தியாவில் அறிமுகமாகியுள்ளது. S8 போன் 5.8 அங்குல திரை மற்றும் 155 கிராம் எடை கொண்டது. இதன் பின்புற கேமரா 12 மெகா பிக்சல் திறனும் முன்புற கேமரா 8 மெகா பிக்சல் திறனும் கொண்டவை. 64 GB சேமிப்பு திறன் கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ள S8 போன் கருப்பு, சில்வர் உள்ளிட்ட 5 நிறங்களில் விற்பனை செய்யப்படுகிறது. ராணுவத்தில் சரியாக உணவு வழங்கப்படுவதில்லை என கூறி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட வீரர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். தேஜ் பகதூர் மீதான விசாரணையைத் தொடர்ந்து எல்லை பாதுகாப்புப் படை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. பொய்யான தகவலை பரப்பியதாக கூறி எல்லை பாதுகாப்புப் படை அவரை பணி நீக்கம் செய்துள்ளது. உடல்நலத்தைப் போலவே மனநலத்தை பேணுவது அவசியம் என பிரிட்டன் இளவரசர் வில்லியம் தெரிவித்துள்ளார். BBC லண்டன் அலுவலகத்தில் நடந்த ஆவணப்பட திரையீட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் மனநலத்தை பேணுவதன் அவசியம் குறித்து பேசினார். மனநலம் பாதிக்கப்பட்ட 10 ஓட்டப்பந்தய வீரர்கள் குறித்த ஆவணப்படத்தை அவர் பார்வையிட்டார். அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ரோபோ ஒன்று உணவுப் பொருட்களை டெலிவரி செய்கிறது. இந்த அதிநவீன ரோபோவில் பொருத்தப்பட்டுள்ள சென்சார் மற்றும் கேமராக்கள் மூலம் டெலிவரி கொடுக்கும் இடத்தை அறிந்து செயல்படுகிறது. மொபைலில் இருக்கும் ஆப் மூலம் ரோபோ வரும் பாதையை வாடிக்கையாளர்கள் கண்டறியும் வசதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இம்மாத இறுதியில் இந்தியா வரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் நரேந்திரமோடி வரும் மே மாதம் இலங்கைக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் அதுகுறித்து பேசுவதற்காகவே ரணில் விக்ரமசிங்கே இந்தியா வருவதாக கூறப்படுகிறது. அப்போது பொருளாதார தொழில்நுட்ப கூட்டு உடன்படிக்கை குறித்தும் பேசப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலியா அரசு வெளிநாட்டு பார்வையாளர்கள் குறிப்பாக இந்தியர்கள் அதிகம் பயன்படுத்தி வந்த 457 விசா திட்டத்தை ரத்து செய்துள்ளது. அமெரிக்காவில் டிரம்ப் பதவியேற்ற பிறகு H1B விசா மீது தடை விதிக்கப்பட நடவடிக்கை எடுத்தது போன்று தற்போது ஆஸ்திரேலிய அரசு இந்த முடிவை எடுத்தது. இதனால் 457 விசாவை பயன்படுத்தும் பணியாற்றி வரும் 95,000 பேர் பாதிக்கப்படுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. மான்டி கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தொடரில் 2வது நிலை வீரரான ஜோகோவிச் 2வது சுற்றில் பிரான்சின் வில் சிமோனை எதிர்த்து விளையாடினார். அதில் முதல் செட்டை 6-3 என கைப்பற்றிய ஜோகோவிச் அடுத்த செட்டை 3-6 என இழந்தார். கடைசி செட்டை 7-5 என கணக்கில் ஜோகோவிச் கைப்பற்றினார். சச்சினின் வாழ்க்கை வரலாறு குறித்த திரைப்படம் வெற்றியடைய நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சச்சின் எ பில்லியன் ட்ரீம்ஸ் படம் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் என்றும் கடவுளின் ஆசை எப்போதும் உங்களுக்கு இருக்கும் என்றும் ரஜினி தமது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். வாழ்த்து கூறிய ரஜினிக்கு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் நன்றி தெரிவித்துள்ளார். 1983 எனக்கு 10 வயசு. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.